வணக்கம், இது அரண்சை, நான் தேவா பாஸ்கர். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தோல்வியை சந்திக்கும்னு முதல் முதல்ல உலகுக்கு தெரிவித்த பரக்கல பிரபாகர் மீண்டும் அடுத்த ஒரு வெடிகுண்டு இறக்கியிருக்காரு. அந்த கருத்து என்ன, அண்ட் அந்த கருத்தை நாம எப்படி பார்க்குறோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த கருத்தை இதில் தெரிவிச்சிருந்தார் அப்படின்னா, கரண்ட் டாப்பர் கிட்ட இந்த ஒயர்ல ஒரு இன்டர்வியூவை கொடுத்திருந்தாரு. அதுல தான் அவங்க பல்வேறு விஷயங்கள், இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அடுத்த டெவலப்மெண்ட்ஸ் என்ன, மீண்டும் பிரதமர் மோடி எதிர்கொண்டு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்ற தொடர்பாக ரொம்ப விரிவாக பேசியிருந்தாங்க. அதுல மையமாக ஒரு கருத்தை பரக்கல பிரபாகர் தெரிவிச்சிருந்தார். அது என்ன அப்படின்னா, பிரதமர் மோடியால இந்த 5 ஆண்டுகளை கண்டினியூ பண்ண முடியுமா, அவரால் ஒரு பிரதமராக நீடிக்க முடியுமா, அல்லது பிரதமராக அவர் பதவி ஏற்பாரா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு முழுவதுமாக டெல்லி வட்டாரத்துல எழுந்திருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி அப்படின்றது, பூனைக்கு மணி கட்ட போவது யாரு, அவரை முதல்ல வெளியே அனுப்ப போறது யாரு, எந்த இடத்துல இருந்து பிரச்சனை ஆரம்பிக்க இருக்கு. ஏன்னா அவரை சுத்தி எல்லாமே இன்னைக்கு பிரச்சனை தான். அந்த பிரச்சனை எந்த இடத்துல இருந்து வெடிக்க இருக்கு அப்படின்றது மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. மற்றபடி இன்னைக்கு அவர் பெரும்பான்மையை வாங்காதது, பெரும்பான்மையை பாஜக பெறாமல் போனது இன்னைக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய டேஞ்சரா வந்து நின்றுட்டு இருக்கு. அவரால் கண்டிப்பாக பிரதமரா பதவி ஏற்கிறது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படி பதவி ஏறினாலும் அடுத்து எத்தனை ஆண்டு காலம் அவர் நீடிப்பாரு, 6 மாசத்துல அவர் கவிழ்க்கப்படலாம், வீட்டுக்கு அனுப்பப்படலாம், 5 ஆண்டுகள் ஒரு நிலையான கவர்மெண்ட்டை மோடியால கொடுக்க முடியாது அப்படின்றதை அழுத்தம் திருத்தமாக பரக்கல பிரபாகர் சொல்லியிருக்காரு. முதல்ல பரக்கல பிரபாகர் சொல்றது, நம்மளால ஈஸியா கடந்து போயிட முடியாது. ஆப்கி பார் மோடி சர்க்கார், சார் சோ பார் என்ற முழக்கங்களை பாஜக வைத்த போது பாஜக நானும் எடுக்கிறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, 230 அப்படின்ற மார்க்கை முதல் முதல்ல தெரிவிச்சவர் வந்து பரக்கல பிரபாகர் தான். இன்னைக்கு பாஜக 240 தான் வாங்கியிருக்காங்க. இதுதான் யதார்த்தத்தை ஆல்மோஸ்ட் கணிச்ச ஒரு நபர் அப்படின்னா பரக்கல பிரபாகர். சோ அவர் சொல்லக்கூடிய வார்த்தைக்குள்ள வெயிட்டேஜ் நான் அவங்களுடைய பார்வைக்கே விட்டுறேன். ஏன்னா மொத்தமாக பாஜகனுடைய பிரச்சாரத்தை அடித்து சுக்குநூறாக்கியதுல பரக்கல பிரபாகர் நம்பர் 1 ஆள். இது இப்போ என்னென்ன காரணங்களால நரேந்திர மோடியால பிரதமராக பதவியேற்பது அப்படின்றது கஷ்டம், அதை ஏற்றால் கூட அடுத்து எப்ப வேணா அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்படலாம், மீண்டும் தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம், 6 மாசம் அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்படலாம், அல்லது 5 ஆண்டுகள் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய தலைவலி அப்படின்னு எந்த ஆஸ்பெக்ட்ல பரக்கல பிரபாகர் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, முதல்ல மோடி அப்படின்ற அந்த ஃபினாமினன், அந்த பிம்பம், நரேந்திர மோடின்னு அவருக்கு அவரே கட்டமைத்திருக்கக்கூடிய இந்த பிம்பம். இன்னைக்கு அவர் சாதாரண மனிதராக ஒரு மனிதன், நான் வந்து ஒரு பதவியை பிடிச்சிருக்கேன், நான் மக்களுடைய சேவகன், அந்த ஆட்டிடியூட்ல மோடி இருந்திருக்காரா இது வரைக்கும்? கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக ஒரு பவர்லயே உட்கார்ந்துருக்கார், ஒரு அதிகாரத்தினுடைய பீடத்துல, அதிகாரத்தினுடைய உச்சத்திலேயே அவர் உட்கார்ந்துருக்காரு. அவருடைய ஆட்டிடியூட் அப்படின்றது எய்தர் மைவே ஆர் ஹைவே, நான் சொல்றதை கேளு நான் வெளியே போ, இதுதான் வந்து மோடியோட ஆட்டிடியூட். சோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரால், அதாவது இப்படியே பிராக்டிஸ் ஆன ஒரு நபரால, கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இப்படியே பிராக்டிஸ் ஆன ஒரு நபரால அட்ஜஸ்ட் பண்ணி போறது, ஒரு கோலிஷன் கவர்மெண்ட், 2 கட்சிகளை சேர்க்கணும், அந்த கட்சிகளுடைய பிரதிநிதிகளுடைய கோரிக்கையில உள்வாங்கணும், அதையெல்லாம் அனுசரித்து போகக்கூடிய ஒரு ஆட்சியை அவரால் கொடுக்க முடியுமான்றது வாய்ப்பே கிடையாது. ஒரு மனிதன் வந்து மீண்டும் புதிதாக தன்னை ரீஇன்வென்ட் பண்ணிட்டு புதுசா ஒருத்தனா ஃபார்ம் ஆகி வந்து ஒரு ஆட்சியை கொடுப்பாங்க, அவங்க அப்படியே மொத்தமா மாறிடுவாங்க, தலைகளா மாறிடுவாங்க. 25 வருஷமாக ஒரு வேலையை ஒரே மாதிரி செய்து இருக்கக்கூடிய நபர் திடீர்னு மாறிடுவாரு, திடீர்னு ஒரு காலகட்டத்துல மாறிடுவாருன்றதை பரக்கல பிரபாகர் மறுக்கிறாரு. இந்த இடத்துலதான் மோடிக்கு இருக்கக்கூடிய சிக்கலை வந்து விளக்குறாரு. 25 வருஷமாக தன்னுடைய வழி அல்லது வெளியே போன செயல்பட்ட லீடரா தான் மோடி இருந்திருக்காரு. இன்னைக்கு அவர் வந்து 2 பேரை வந்து சமாளிக்கணும், சந்திரபாபு நாயுடுவை சமாளிக்கணும், நிதிஷ்குமார் சமாளிக்கணும்ன்றது ஒரு ஈஸியான டாஸ்க் கிடையாது. சந்திரபாபு நாயுடுவா இருக்கட்டும், நிதிஷ்குமார் ஆகட்டும், இவர்கள் எல்லாம் வந்து ஷ்ரூட் பொலிட்டீஷியன்ஸ். இன்னைக்கு மோடி எல்லாம் அவரை டீல் பண்றது அப்படின்னா சாதாரண விஷயங்கள்லாம் கிடையாது, என்ன வேணாலும் டிமாண்ட்ஸ் வைப்பாங்க, என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கிளப்புவாங்க, என்னென்னமோ புதிய புதிய பிரச்சனைகளை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, டிமாண்ட்ஸை முன்னச்சே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து மோடியால கண்டிப்பாக தாங்க முடியாது. ஏன்னா அவருடைய ஆட்சி முறை அப்படின்றதே பெரும்பான்மையாக ஆட்சியை பிடிப்பது, தனக்கேற்ற மாதிரியான ஒரு ஆட்சியை நடத்துவது, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு தன்னை அறிவித்துக் கொள்வது, அதற்கு மீதுதான் தன் ஆட்சியை நடத்துவது, இதுதான் அவருடைய மோடஸ் ஆபரண்டியா இருந்திருக்கு. இத்தனை ஆண்டு காலம் அவர் இப்படிதான் செயல்பட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து அவரை மாத்தி நீங்க இந்த கோலிஷன் கவர்மெண்ட்லாம் உட்பட்டு செயல்படணும், கட்சிகள் இருக்காங்க அவர்களுடைய ஜனநாயக விளிமையங்களுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கணும், அவருடைய ஜனநாயக குரலுக்கு நீங்க மதிப்பளித்து அப்படிதான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டு போகணும் அப்படின்றது அவரால் செய்ய முடியாத ஒரு காரியம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ், இன்னைக்கு பாஜக மோடியை ஏன் பிடிக்கும், இதனால இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கல்ட் குரூப் பாஜகவை ஆதரிக்கக்கூடிய, மோடியை ஆதரிக்கக்கூடிய, என்ன பண்ணாலும் ஆதரிக்கக்கூடிய அந்த கல்ட் குரூப் எதுக்காக ஃபார்ம் ஆயிருக்காங்க அப்படின்னா, அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய அறிவு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அவர் என்ன வேணா பண்ணுவாரு, திடீர்னு இப்படி பண்ணுவாரு, அப்படி பண்ணுவாரு, எதுக்குமே உட்பட்டு அவர் அடங்கவே மாட்டாரு, அவர் என்ன பண்ணாலும் சூப்பரா இருக்கும்ன்ற லெவல்ல தான் அந்த கல்ட் குரூப் வந்து உருவாயிருக்காங்க. சோ அந்த குரூப்பை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான செயல்கள் வந்து இனிமே நடக்குமா நாட்டுல அப்படின்னா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து ஜனநாயகத்திற்கு உட்பட்டு மற்றவர்கள் என்னுடைய எல்லா குரலையும் கேட்டுதான் அவரால் ஒரு முடிவை எடுக்க முடியும். அதுதான் பத்ரி நகராஜ் பாண்டையெல்லாம் கதறிட்டு இருந்தாலும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. யூனிஃபார்ம் செல் கொண்டு வர முடியுமா, இனிமே வேற ஏதாவது கொண்டு வர முடியுமா, இந்து ராஷ்டிரம் அமைக்க முடியுமான்ற மாதிரி இன்னைக்கு சங்கிகளுடைய கனவை எல்லாம் சுக்குநூறாகி போயிடுச்சு. அந்த கனவை செய்யக்கூடிய இடத்துல
மோடி இல்லை. அண்ட் இது அவருக்கே ரொம்ப புதிதானது, அவரால் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி செயல்பட முடியுமா அப்படின்றது வாய்ப்பே கிடையாது அப்படின்றத பரக்கல பிரபாகர் தெரிவிச்சிருக்காரு. அண்ட் இன்னைக்கு இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய மீம்ஸ் எல்லாருமே பார்த்துட்டே தான் இருக்கும். அவர் வந்து பாசிட்டிவா மாத்தாம பிரதமர் இருக்காரு அப்படின்றதே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாருன்னு எல்லாரும் இன்டர்நெட்ல வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம வெற்றி பெற்ற பிறகும் அவருடைய முகம் எப்படி இறுகி போயிருக்கு, அவரால் வெற்றியை கொண்டாட முடிஞ்சதா, சந்தோஷமா இருந்தாரான்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு இறுக்கமாக அவ்வளவு சோகமாக பார்க்கிற இடமெல்லாம் அவ்வளவு சோகமாக இருக்காரு. தன்னை ஒரு உயர்ந்த மனிதராக நினைச்சிட்டு இருந்த அவர் அவர் பக்கத்திலேயே இன்னைக்கு சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் உட்கார வைத்திருக்கும் பொழுதே இது எவ்வளவு நெருக்கடியில் அவர் இருக்காரு அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியா அமலமாகுது. அண்ட் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை யார் மாதிரியான ஒரு அரசால கொண்டு போக முடியும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சுற்று வட்டாரத்தை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய இன்னைக்கு அவருக்கான நண்பர்கள்னு யார் இருக்கா, அவருக்கான விசுவாசிகள்ன்ற ஒரு கூட்டம் மோடிக்கு இல்லை. ஏன்னா அவருடைய ஆட்டிடியூட்ல அவருடைய செயல்பாடுல இன்னைக்கு அவருக்கான விசுவாசிகள் அப்படின்னு யாரும் அவரை சுற்றி இல்லை. அதனால்தான் அவருக்கு ஆபத்து அப்படின்றது அதிகம். இந்த பதவியை அவரால் ஹோல்டு பண்ண முடியாது. இன்னைக்கு அவர் கட்சிக்குள்ள அவருக்கான ஒரு ஆதரவு வட்டம் விசுவாசிகள் ஏதாவது ஒரு கூட்டம் இருக்கா, அவருக்காக என்ன வேணா செய்வோம், கல்ட்டு குரூப் இருக்கும். கட்சிக்குள்ள விசுவாசிகள் இவருக்கா இவரால் நான் இந்த பதவியை பெற்றேன், நான் இவரால் வந்தேன், இவர் என்ன பார்த்துக்கிட்டாருன்ற மாதிரியான எல்லாரையும் அனுசரிச்சு போகக்கூடிய மனப்பாங்கு அவரிடம் இல்லை. அதனால ஒரு விசுவாசிகள் இல்லாத நண்பர்கள் இல்லாத ஒரு சூழலில் தான் அவர் வந்து இருக்காரு. ஸோ அதனாலையும் அவருடைய பதவிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து 2006 அப்போது பொறுப்பேற்ற திமுக அரசு கலைஞர்கிட்ட வெறும் 96 எம்எல்ஏஸ் தான் இருந்தாங்க. 117 மார்க்கை வந்து பெற முடியல, எந்த கட்சியும் சிங்கிள் மெஜாரிட்டி வாங்கல. அப்போ அந்த 96 எம்எல்ஏவை வைத்துக்கொண்டு கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் ஒரு 34 இடதுசாரிகள் இவங்க எல்லாரையும் வைத்துக்கொண்டு தான் கலைஞர் வந்து அந்த ஆட்சியை நடத்தினாரு. கிட்டத்தட்ட ஜெயலலிதாவால் அதுல வந்து ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர முடியல. அந்த 5 காலம் அவரை வந்து மைனாரிட்டி திமுக அரசன்தான் ஜெயலலிதா விமர்சனம் செய்வாங்க. ஆனால் அப்படி இருந்தும் அந்த ஆட்சியை வந்து கட்டுக்கோப்பாக நடத்தி முடிச்சார். அது காரணம் அவரை சுற்றி இருந்த நபர்கள் விசுவாசிகள் கலைஞர் அவரை அப்ரோச் பண்ண விதம், அதன் மூலமாக அந்த ஆட்சியை வந்து 5 தாக்க பிடிச்சது. அந்த மாதிரியான ஒரு லீடரா மோடி அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அவர் தன்னை எப்படி அப்ரோச் பண்ணியிருந்தது, மொத்த எலெக்ஷனே மோடி, மோடிக்கு கேரண்டி, வேக்சின்னா மோடி போட்டோ தான், எது வந்தாலும் என்ன திட்டமாக இருந்தாலும் மோடி போட்டோ தான், மோடியோடைய வீடு தான், இப்படி எல்லாமே தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி தன்னை முன்னிலைப்படுத்தி செய்த ஒரு நபரால இன்னைக்கு மற்ற குரல் எல்லாம் கேட்டு செயல்பட முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இன்னைக்கு ஆன்டி முஸ்லீம் ஸ்பீச், ஆன்டி முஸ்லீம் ரெட்டாரிக் அப்படின்றதான் மோடியினுடைய முழுமையான தேர்தல் பிரச்சாரமாகவே இருந்தது. இன்னைக்கு அதை செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. அதுக்கு அதை செய்யறார் அப்படின்னா சந்திரபாபு நாயுடுவை ஆந்திர மக்கள் கேள்வி கேட்பாங்க, எப்படி நீங்க அவரை பேச விடுறீங்க, எப்படி நீங்க அவர் கூட அலைன்ஸ் இருக்கீங்க. காங்கிரஸ் ரைஸ் பண்ணுவாங்க, அந்த இஷ்யூவை ஸ்டேட்ல ரைஸ் பண்ணுவாங்க. அவரு கூட சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் இருக்காரு, அவரு கூட சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் இருக்காரு, இந்த ஆட்சியை நீங்க எப்படி ஏத்துக்கலான்னு மக்களிடையே பிரச்சாரம் செய்யப்படும். இது மிகப்பெரிய ஆபத்தாக மோடிக்கு போய் முடியும், சந்திரபாபு நாயுடுக்கு போய் முடியும். அப்போ கண்டிப்பாக ஆன்டி முஸ்லீம் ரெட்டாரிக்கு அவரால் எடுக்கவே முடியாத சூழல்ல அவர் இருக்காரு. அப்படி அவர் விட்டார் அப்படின்னா இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய ஹார்ட் கோர் சங்கீஸ், பாஜகவினுடைய ஆதரவட்டம், பாஜகவினுடைய பேங்க், அந்த ஓட் பேங்க் இன்னைக்கு இஸ்லாமிய வெறுப்பை பேசும்போது கொண்டாடிய நபர்கள் அவரெல்லாம் கண்டிப்பாக அவரை கழட்டி விடுவாங்க. இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார், நிதிஷ்குமாரும் இங்க இருக்கக்கூடிய ஓபிசி மக்கள் இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகளை பெற்றுதான் இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்காரு, சிஎம்மா இருக்காரு, அவரு அந்த லீடரா தான் இருக்காரு. இப்போ இன்னைக்கு ஒரு கேஸ்ட் சென்சஸ் எடுக்கணும்னு தொடர்ச்சியாக நிதிஷ்குமார் கேட்டுட்டு இருக்காரு. இந்த கேஸ்ட் சென்சஸை பாஜகவால் அனுமதிக்க முடியுமா, மோடி இதுக்கு அனுமதி கொடுத்தார் அப்படின்னா உடனடியாக அவருக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய அதிகாரவர்களுமே செயல்படும். பாஜகவில் இருக்கக்கூடிய உயர் சாதனை அதுக்கு எதிராக ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. இல்லை பாஜகவை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் இதை ஒப்புக்கொள்வார்களா, கேஸ்ட் சென்சஸை ஏற்றுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்போ இன்னைக்கு இரண்டு பக்கமும் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிட்டு மோடி முடிச்சிட்டு இருக்காரு அப்படின்றதான் யதார்த்தம். ஒரு பக்கம் ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டு சந்திரபாபு நாயுடு இருக்காரு, ஏற்கனவே இதை கொடுக்காதனால்தான் கூட்டணிலேருந்து வெளியே வந்திருக்காரு. அவர் கேட்டார் அப்படின்னா இன்னொரு பக்கம் நிதிஷ்குமாரும் கேட்பாரு, பீகாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்பாரு. இந்த ரெண்டு ஸ்டேட்டும் கொடுத்தாங்கன்னா மற்றவங்க ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஆனால் இது இரண்டுமே கொடுக்குறாரு, இன்னும் மினிஸ்ட்ரி கொடுக்குறாரு, அவங்க ஸ்பீக்கர் கேட்குறாங்க, முக்கியமான மினிஸ்ட்ரிஸ் கேட்குறாங்க, ஃபினான்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதை கொடுக்காம அதை கமுக்கமாக முடித்து வைப்பதற்கான திறமை பாஜகவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்க அவர் மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இன்னைக்கு அப்படிலாம் கன்வின்ஸ் பண்ணிலாம் யாரையும் அவங்க கூட்டணியில் வச்சுக்கல, இவ்வளோ நாள் தங்களுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி தான் கூட்டில் வச்சுக்கிட்டாங்க. இனி அது சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, ஏன்னா அப்படியே மாத்தி இன்னொரு பக்கம் போயிடுவாங்க. அப்போ இப்படியான ஒரு நெருக்கடியில மோடி சிக்கிட்டு இருக்காரு. சோ அவர் பிரதமராக பதவி ஏற்பது அப்படின்றதே முதல்ல கடினம், அப்படியே பதவி ஏற்றாலும் 6 தொடர்றது அப்படின்றது மிகப்பெரிய கடினம் அப்படின்ற எச்சரிக்கையை அல்லது செய்தியை பரக்கல பிரபாகர் தெரிவிச்சிருக்காரு. இன்னைக்கு முஸ்லீம் ரிசர்வேஷன் இதற்கு எதிராகலாம் பேசவே முடியாது, முஸ்லீம் ரிசர்வேஷனை எடுத்து ஒரு வாக்கு கேட்கவே அவரால் முடியாது. அப்படி பேசினார் அப்படின்னா சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு மிகப்பெரிய டேஞ்சராக அது போய் முடியும். சந்திரபாபு நாயுடு அதை அலோவ் பண்ண மாட்டாரு. கேஸ்ட் சென்சஸை நிதிஷ் கேட்பாரு. ஸோ இப்படி பல்வேறு சிக்கல்களில் இவர் மாட்டிருக்காரு. அண்ட் ஏற்கனவே பரக்கல பிரபாகர் சொன்ன மாதிரி சந்திரபாபு நாயுடு நிதிஷ்லாம் மிகப்பெரிய ஒரு பொலிட்டிஷியன்ஸ், இந்தியாவில் முக்கியமான தலைவர்கள் அவங்க, ஷூட் பொலிட்டிஷியன்ஸ், இந்த மாதிரி பல பேரை பார்த்தவர்கள் தான் அவங்க. இன்னைக்கு புதுசாக வந்து மோடி பார்க்கக்கூடிய நபர்கள் கிடையாது, மிகப்பெரிய அரசியல் அனுபவம் வாய்ந்த நபர்கள் இவர்கள். ஸோ இவரை சமாளிப்பது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவும் கடுமையான நெருக்கடி. இந்த 5 அந்த நெருக்கடியின் மத்தியில் தான் பாஜக இருக்கணும், என்டிஏ கூட்டணி இருக்கணும். அண்ட் என்டிஏவுக்கே
வேறொரு நபர் தேவை. இவங்க வந்து வேற ஒருத்தவங்க ப்ரொபோஸ் பண்றாங்க, எங்களுக்கு மோடி வேணாம், அமித்ஷா வேணாம், வெளியே போகணும், வேற ஒருத்தவங்களை வைங்க, நாங்க ஆதரவு கொடுக்குறோம்னு சொன்னாலும் அதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்கு. அப்பவும் மோடி வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என்டிஏக்கு மோடி வேணான்ற அந்த மைண்ட் செட்டும் இருக்குன்ற கருத்தையும் பறக்கல பிரபாகர் தெரிவிச்சிருக்காரு. குறிப்பாக இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய பிரச்சனை, பாஜக இருக்கக்கூடிய பிரச்சனை, இவங்களுக்கு எல்லாருக்கும் மையமாக ஒரு பிரச்சனையாக யார் இருக்காருன்னா மோடி தான் இருக்காங்க, மோடி அமித்ஷா தான் இருக்காங்க. சோ இவங்க எங்களுக்கு வேணாம் அப்படின்ற நிலைமை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. சோ இப்படி பல்வேறு காரணிகள் ரொம்ப ஆபத்தாக இன்னைக்கு மோடிக்கு மாறி இருக்கு. அண்ட் முன்னாடியே கணிச்சா மாதிரி மோடி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்காரு. தொடர்ச்சியாக அறுதி பெரும்பான்மை, பாஜக சிங்கிள் மெஜாரிட்டியா வர்றது அப்படின்ற அந்த கனவுல மண் விழுந்திருக்கு. அந்த மண் பாஜக செய்த வெறுப்பு அரசியலுக்கு கிடைத்த அடி அப்படின்றதை பரகல பிரபாகர் தெரிவிச்சிருக்காரு. சோ ஆன் த ஹோல் இதுல கன்வே பண்ணிருக்க முக்கியமான விஷயம் அப்படின்றது மோடி பிரதமர் ஆவறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சந்தேகம். அப்படியே ஆனாலும் அந்த கவர்மெண்ட் நீடிக்கிறது அப்படின்றது சந்தேகம். அப்படியே நீடிச்சாலும் மோடி அந்த இடத்துல இருக்கிறது, என்டிஏனுடைய ஹெட்டா இருப்பது அப்படின்றது மிக மிக சந்தேகம். ஏன்னா எல்லா சைட்லேருந்தும் அவருக்கு ப்ரெஷர் இருக்கு. பாஜகலையும் அவரை விரும்பல, ஆர்எஸ்எஸ்லையும் விரும்பல, கூட்டணி கட்சிகளும் இவரை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்ற நிலை இல்லை. இப்படிப்பட்ட நபரே அவர் முதல்ல கிடையாது. எது எல்லாத்திலையும் தன்னை முன்னெடுத்தக்கூடிய நபர், அவரும் ஒரு மனிதர் தான் அப்படின்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்றதை பரகல பிரபாகர் தெரிவிச்சிருக்காரு. அண்ட் அவருடைய கணிப்புகள் ஆல்மோஸ்ட் 99.99% சரியாக தான் வந்திருக்கு. இந்த முறை என்னவா நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்றது பாஜக தோல்வி அடைஞ்சிடும் அப்படின்றது தான் பெருமான்மையாக நம்ம தெரிவிச்ச கருத்தை. நம்ம அப்படிதான் நியூஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிருந்தோம். இன்னைக்கு தோல்வி அடைஞ்சா கூட இந்த மாதிரியான நிலைமையில பாஜக மாட்டிருக்குமான்னு தெரியாது. அதை விட ஒரு மோசமான இடியாப்ப சிக்கல்ல பாஜக சிக்கிட்டு இருக்கு. இதுதான் விதியோ அப்படின்ற சந்தேகம் நமக்கு எழுது. மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.